ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிம்மாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பச்சைப்பருப்பில். பசங்க வந்து தோசைலாம் சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பச்சைப்பருப்பு முளைக்கட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் கிட்டே இருக்கும். ஏன் நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன்னா, இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நார்மல் பச்சைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து முளைக்கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் வச்சு ஒரு நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முளைக்கட்டிடும். இது வந்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக அரைச்சிக்காதீங்க. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே துருணை இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1/10 நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இஞ்சியை. கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கணும். கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் அரிசி மாவு சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா, இந்த பச்சைப்பருப்பும் அரிசி மாவு சேர்ந்து கூட்டாயி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு அரிசி மாவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதனால கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம். இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். என்ன பொருளுக்கு எப்பவுமே கொஞ்சமாக போட்டால் அது போக போக நல்லா நம்மளுக்கு நிறையாவே தெரியும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். கடலை எண்ணெயில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சுங்க. இது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம், அதாவது ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மொறுமொறுனு கலர் வந்து அழகாக இருக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு பச்சை பயிர் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர். லிமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.